செய்திகளுக்காக சக்தி சாதனா. கொரோனா தோல்வி பயத்தால் அமைச்சர்களை மாற்றிய நரேந்திர மோடி, அதற்கு பதிலாக அவர் பதவி விலகி இருந்தால் சரியாக இருந்திருக்கும் என மயிலாடுதுறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேட்டி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். பின்னர் இதில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, மத்திய அமைச்சரவை கூட்டம் மாற்றப்பட்டிருப்பது மோடி அரசாங்கம் பல்வேறு துறைகளில் தோல்வி அடைந்து இருப்பதை உணர்த்துகிறது. கொரோனா தோல்வியிலிருந்து தப்பித்துக் கொள்ள அமைச்சரவையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, அதற்கு பதிலாக அவர் பதவி விலகியிருந்தால் சரியாக இருந்திருக்கும் என தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், கேஸ், யூரியா ஆகியவற்றிற்கு மானியம் தர மறுக்கும் மத்திய அரசு பெரும் முதலாளிகளுக்கு மட்டும் கடன்களை தள்ளுபடி செய்வது, அரசாங்க பணத்துடன் ஈடு செய்வது, கார்ப்பரேட் கம்பெனிகளை வாழ வைப்பதாக உள்ளது எனவும், சாதாரண மக்களை பாதுகாக்கும் வகையில் மோடி அரசாங்கம் இல்லை எனவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் காவிரி பாசன பகுதிகள் பாலைவனமாக மாறும் சூழல் ஏற்படும் என்றும், வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக அரசானது அணை கட்டுவதை அனுமதிக்க மாட்டோம் என்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். தமிழகத்தைச் சேர்ந்தவர் மத்திய அமைச்சராக வந்தால் தமிழகத்திற்கு முன்னேற்றம் ஏற்பட்டு விடாது எனவும், ஒன்றிய அரசு அவர்களது சொந்த நலனுக்காக தமிழ்நாட்டில் அமைச்சர் பதவி கொடுத்து உள்ளதாகவும், அதில் தமிழ்நாட்டிற்கு எதுவும் நல்லது இருப்பது போன்று தெரியவில்லை எனவும் தெரிவித்தார். எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் விவகாரத்தில் இரண்டு அரசுகளும் சுமூகமாக பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும், ஒளிப்பதிவு திருத்த சட்ட மசோதா கருத்து சுதந்திரத்தை பறித்து சினிமா துறையில் மொத்த சாரத்தையும் உறிஞ்சக்கூடியதாக இருக்கின்றது எனவும், மத்திய அரசுக்கு எதிரான மாற்று கருத்தை தெரிவிப்பதற்கு அரசு அனுமதி மறுப்பதாகவும் தெரிவித்தார். பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை வைத்திருக்கிற நிலைமை என்பது ஏற்படும். இதுக்கெல்லாம் முழு பொறுப்பேற்க வேண்டியவர் நரேந்திர மோடியை தவிர, ஏதோ சில அமைச்சர்களை பொறுப்பு காட்டி அவங்கள மாத்திட்டா அவங்க பேர்ல பழிய போட்டு தான் தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார்.